எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேஃப்ரன் சமையல். இன்னைக்கு சூரோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் மைதா மாவு வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பட்டர் 110 கிராம், மைதா 125 கிராம் ஒரு கப் அளவுக்கு, நாட்டு சர்க்கரை 3 டேபிள்ஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், பட்டைப்பொடி 1 டீஸ்பூன், 2 முட்டை, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். 1/2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே சர்க்கரையும் உப்பும் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து இதில் நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்க, பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மைதா மாவு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் எடுத்து மடிச்சு விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இதில் முட்டையை உடச்சூற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஒரு முட்டையை உடச்சூற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஸ்டார்டிங்கில் மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். நம்ம மடிச்சுட்ட மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரெண்டாவது முட்டையை உடச்சூற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ண மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை சாக்கோல டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, சூரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரையில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டைப்பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண சூரோஸை சூடாக இருக்கும்போதே இதில் போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ சர்க்கரை வந்து அதில் நல்லா ஒட்டிக்கும், சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.